வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். மேகாலயா, நாகாலாந்து மாநிலங்களில் இன்று சட்டப்பேரவை தேர்தல், பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடக்கம். தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு வாகனங்களை நிறுத்த புதிய முனையம் சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி திறந்து வைத்தார். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு நிவாரணப் பணிகளுக்காக 133 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு. இரண்டாயிரத்து 2019 ஆண்டுக்குள் நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும், மத்திய அமைச்சர் ஆர் கே சிங். கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலின் பள்ளி பாடத்திட்டங்கள் பாதியாக குறைக்கப்படும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். நைஜீரியாவில் 110 பள்ளி மாணவிகள் போக்கோஹராம் தீவிரவாதிகளால் கடத்தல். சர்வதேச டென்னிஸ் தரவரிசை, இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் 7 இடங்கள் முன்னேற்றம். விரிவான செய்திகள். மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த இரு மாநிலங்களிலும் தலா 60 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் உள்ளன. இரு மாநிலங்களிலுமே தலா 59 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. நாகாலாந்தின் உட்புற பகுதிகளில் உள்ள சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் மாலை 3 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தேர்தல் நடைபெறும் 59 தொகுதிகளில் மொத்தம் 370 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த மாநிலத்தில் 1,840,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மூவாயிரத்து 83 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதேபோல் நாகாலாந்தில் 1,91,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த மாநிலத்தில் 2,156 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தூர்தர்ஷன் தரமான நிகழ்ச்சிகளை தயாரித்து இலவச டிஷ் ஆண்டனாக்களின் மூலம் பெரும்பான்மையான மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று தரைவழி மற்றும் செயற்கைக்கோள் ஒலிபரப்பு குறித்த 24வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசு ஒலிபரப்புக் கழகமான பிரச்சார் பாரதி விளம்பரங்கள் மூலம் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பிரச்சார் பாரதி செயல்பட ஒவ்வொரு ஆண்டும் 2,500 கோடி ரூபாய் பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து செலவு செய்யப்படுவதாக கூறிய அவர், இதை கருத்தில் கொண்டு பிரச்சார் பாரதி நிகழ்ச்சிகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் ஒலிபரப்புத்துறையின் ஆற்றல் அலைவரிசைகளின் எண்ணிக்கையை பொறுத்ததல்ல என்றும், அவை வழங்கும் நிகழ்ச்சிகளின் தரத்தை பொறுத்தது என்றும் அவர் கூறினார். Is the production of regional and language content which will help us celebrate the very diverse culture that we all belong to proudly. Ask any Indian youngster where do they consume entertainment and you will realize that 40% and more is consumed online. Today, YouTube accounts for 47% of entertainment app usage in India. சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா நவீன வசதிகள் கொண்ட கைபேசியை பயன்படுத்துவதாக தெரிவித்த அவர், இந்த எண்ணிக்கை நடப்பாண்டில் 53 கோடியாக உயரும் என்றும் கூறினார். இந்த மாநாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஒலிபரப்பு தொழில்நுட்ப மாநாடாக கருதப்படுகிறது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் 8வது கப்பல் தளத்தில் நவீன கிரேன் மூலம் சரக்கு பெட்டகங்களை கப்பல்களில் ஏற்றும் சேவையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று மாலை தொடங்கி வைத்தார்.
23 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த சரக்கு வாகன முனையம் திறக்கப்பட்டதன் மூலம் புதிய நவீன கிரேன் வழியாக மாதம் 40,000 சரக்கு பெட்டகங்களை கப்பல்களில் ஏற்ற முடியும். இந்த முனையத்தின் மொத்த பரப்பளவு 52,609 சதுர மீட்டர் ஆகும். இங்கு ஒரே நேரத்தில் 200 சரக்கு வாகனங்களை நிறுத்தி வைக்க முடியும். மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் சரக்கு வாகனங்களின் பணியாளர்கள் தங்குவதற்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து 1,89,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 445 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தகவல் மையத்தையும் அமைச்சர் கட்கரி தொடங்கி வைத்தார். நாட்டின் வளர்ச்சியில் துறைமுகங்களின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் விதமாக மக்களுக்கும் துறைமுகங்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த தகவல் மையத்தில் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்ச்சிகளில் கப்பல் துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில அமைச்சர் கடம்பூர் ராஜு, துறைமுக பொறுப்புக் கழகத் தலைவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு நிவாரணப் பணிகளுக்காக 133 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தமிழகம், கேரளா, பீகார், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இயற்கை சீற்ற பாதிப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, உள்துறை செயலாளர் ராஜீவ் கௌபா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 133 கோடியே 5,00,000 ரூபாய் ஒதுக்குவதென முடிவு செய்யப்பட்டது. கேரளாவுக்கு 169 கோடியே 63,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகாருக்கு 1,711 கோடி ரூபாயும் குஜராத் மாநிலத்துக்கு 1,055 கோடி ரூபாயும் ஒதுக்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. கல்வி ஆராய்ச்சி மற்றும் தேசிய கவுன்சிலான NCERTயின் பள்ளி பாடத்திட்டங்கள் பாதியாக குறைக்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். மாநிலங்களவை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் பள்ளிகளுக்கான NCERT பாடத்திட்டங்கள் பட்டப்படிப்புக்கான பாடத்திட்டங்களை விட கூடுதலாக உள்ளது என்றும் இதை பாதியாக குறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டம் 2019 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். பாடச்சுமை குறைவதால் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கூடுதல் நேரம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பான அறிக்கை அடுத்த மாதம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதற்கு ஒப்புதல் கிடைத்த பின் அது வெளியிடப்படும் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் மேலும் தெரிவித்தார். 2019 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்ற பின்னர் கடந்த 3.5 ஆண்டுகளில் 29,33,000 வீடுகளுக்கு புதிதாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு பதவியேற்றபோது நாட்டில் 18,000 கிராமங்களில் மின் இணைப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். அரசின் முயற்சியால் அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போதைய நிலையில் 935 கிராமங்களுக்கு மட்டுமே மின் இணைப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். நாட்டின் 4 கோடி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவது என்ற அரசின் திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்றி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் தடையற்ற மின்சாரம் விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் கூறினார். ஜோர்டான் மன்னர் 2 அப்துல்லா இன்று இந்தியா வருகிறார். தமது இந்திய பயணத்தின்போது நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் தில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள இஸ்லாமிய பாரம்பரியம் குறித்த கருத்தரங்கிலும் ஜோர்டான் மன்னர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். இந்த கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். ஜோர்டான் மன்னரின் இந்திய பயணத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், சுகாதாரம், மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் ஜோர்டான் மன்னர் சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் பதுங்குமிடங்களை ராணுவத்தினர் அழித்துள்ளனர். பூஞ்ச் மாவட்டத்தில் நேற்று மாலை ராணுவத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இணைந்து மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது ஹரிபுதா மற்றும் பண்டிதார் பகுதிகளில் தீவிரவாதிகளின் மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த இடங்களை பாதுகாப்பு படையினர் தாக்கி அழித்தனர். மேலும் அங்கிருந்து ஏராளமான ஆயுதங்கள், வெடிபொருட்கள், AK-47 ரக துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், இந்திய பணம் 50,000 ரூபாய் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன.
தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்தால் அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று இந்தியா மீண்டும் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் டுவிட்டரில் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில், தீவிரவாதத்தை ஒடுக்க பாகிஸ்தான் அதிக முனைப்பு காட்ட வேண்டுமென்று வலியுறுத்தினார். ஒருபுறம் தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துவிடும் பாகிஸ்தானுடன் மறுபுறம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று அவர் கூறினார். மாலத்தீவு நிலவரம் குறித்த கருத்து தெரிவித்த அவர், அந்நாட்டில் ஜனநாயகம் திரும்ப வேண்டும் என்று இந்தியா ஏற்கனவே வலியுறுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டினார். துபாயில் காலமான நடிகை ஸ்ரீதேவியின் உடல் இன்று மும்பை கொண்டுவரப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சனிக்கிழமை இரவு காலமான ஸ்ரீதேவியின் உடல் துபாயில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. தடயவியல் பரிசோதனைகள் உள்ளிட்டவையும் மேற்கொள்ளப்பட்டு அதன் அறிக்கை வெளியானது. அதில் நடிகை ஸ்ரீதேவி தான் தங்கியிருந்த ஹோட்டலில் குளியல் தொட்டியில் குளித்துக் கொண்டிருந்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும், அப்போது அவர் மது அறிந்திருந்தது தெரியவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவியின் மரணத்தில் சதிச்செயல்களுக்கு வாய்ப்பில்லை என்றும் அந்த அறிக்கையில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் மேலும் சில நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு இன்று பிற்பகல் அவரது உடல் இந்தியா கொண்டுவரப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஸ்ரீதேவியின் மரணம் குறித்து அவரது கணவர் போனி கபூருடன் சில தகவல்களை துபாய் காவல்துறையினர் கேட்டறிந்து அதை பதிவு செய்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சண்டிகரில் உயிரிழந்த தமிழக மருத்துவ மாணவர் கிருஷ்ண பிரசாத்தின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சண்டிகரில் முதுநிலை ஆராய்ச்சி படிப்பு படித்து வந்த ராமேஸ்வரம் மாணவர் கிருஷ்ண பிரசாத் உயிரிழந்த செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர தேவையான அனைத்து உதவிகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து கிருஷ்ண பிரசாத் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக மாணவர் கிருஷ்ண பிரசாத்தின் உடல் கல்லூரி விடுதி அறையில் கண்டெடுக்கப்பட்டது. நைஜீரியாவில் போக்கோஹராம் பயங்கரவாதிகளால் 110 பள்ளி மாணவிகள் கடத்தப்பட்டுள்ளதை அந்நாட்டு அரசு உறுதி செய்துள்ளது. இதையடுத்து வடகிழக்கு பகுதியில் உள்ள பெண்கள் பள்ளியில் போக்கோஹராம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பிறகு மாயமான அந்த பள்ளி மாணவிகளின் நிலை குறித்து நிலவி வந்த சந்தேகத்தை அந்நாட்டு அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. முன்னதாக யோகோ மாகாணம் தாப்சி தொழில்நுட்பக் கல்லூரியில் போக்கோஹராம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அங்கு படித்துக் கொண்டிருந்த 110 மாணவிகள் மாயமானார்கள். போக்கோஹராம் பயங்கரவாத அமைப்பின் ஒரு தனிப்பிரிவு அந்த மாணவிகளை கடத்திச் சென்றதாக நம்பப்படுகிறது. பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த 906 மாணவிகளில் இந்த 110 பேரை மட்டும் காணவில்லை. சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன் 7 இடங்கள் முன்னேறி 133வது இடத்தை பிடித்துள்ளார். அவர் அந்த இடத்திற்கு வருவது இது முதன்முறையாகும். ஏபிடி டெல்பி பீச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்ற ராம்குமார் அதில் பிரதான சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் அதன் முதல் ஆட்டத்தில் தோல்வியடைந்து வெளியேறினார். எனினும் பிரதான சுற்றுக்கு முன்னேறியதன் அடிப்படையில் 12 புள்ளிகள் கிடைத்ததை அடுத்து அவர் தரவரிசையில் முன்னேற்றம் அடைந்துள்ளார். இதனிடையே தரவரிசையில் இந்திய வீரர்கள் மத்தியில் முதலிடத்தில் இருப்பவரான யூகி பாம்ப்ரி 4 இடங்கள் சறுக்கி 105வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். துபாய் டியூட்டி ஃப்ரீ சாம்பியன்ஷிப் போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் தோல்வியடைந்ததை அடுத்து யூகி இந்த சருக்களை சந்தித்துள்ளார். அதேபோல் மற்றொரு இந்தியரான சுமித் நாகல் 4 இடங்களை இழந்து 220வது இடத்திற்கு வந்துள்ளார். பிரஜனேஷ் கன்ஷ்வேஸ்வரன் 10 இடங்கள் முன்னேறி 232வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா 20வது இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறார். திவித் சரண், லியாண்டர் பயஸ் ஆகியோர் தலா 3 இடங்களை இழந்து முறையே 54 மற்றும் 52வது இடங்களில் உள்ளனர். மகளிர் பிரிவில் அங்கிதா ரெய்னா 5 இடங்கள் முன்னேறி 250வது இடத்தில் உள்ளனர். இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சா ஓரிடம் முன்னேறி 13வது இடத்திற்கு வந்துள்ளார். தொடர்வது பத்திரிகை செய்திகள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டை பதிவு பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. தினத்தந்தி.
விழுப்புரம், விருதுநகர், கடலூர், நாகர்கோவில், திருவண்ணாமலை ஆகிய 5 நகரங்களில் உள்ள தலைமை தபால் நிலையங்களில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் தொடங்கப்படும். தினமணி. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அரசு பள்ளிகளில் உதவி மையங்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தினமலர். சாக்கடையில் உள்ள பாக்டீரியா மூலம் செயல்படும் பேட்டரியை கண்டுபிடித்து கரக்பூர் IIT மாணவி சாதனை. தினகரன். வைட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாம் மூலம் சென்னையில் 547,000 குழந்தைகள் பலன் பெற்றுள்ளனர். தீக்கதிர். தமிழகம் முழுவதும் 10 நாட்களில் இணைய வழியில் 60,000 ஆவணங்கள் பதிவு. பதிவுத்துறை தலைவர் தகவல். இந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேகாலயா, நாகாலாந்து மாநிலங்களில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல். பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடக்கம். தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு வாகனங்களை நிறுத்த புதிய முனையம் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி திறந்து வைத்தார். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு நிவாரணப் பணிகளுக்காக 133 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு. இரண்டாயிரத்து 2019 ஆண்டுக்குள் நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும். மத்திய அமைச்சர் ஆர் கே சிங். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலின் பள்ளி பாடத்திட்டங்கள் பாதியாக குறைக்கப்படும். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். நைஜீரியாவில் 110 பள்ளி மாணவிகள் போக்கோஹராம் தீவிரவாதிகளால் கடத்தல். சர்வதேச டென்னிஸ் தரவரிசை. இந்தியாவின் ராம்குமார் ராமநாதனும் 7 இடங்கள் முன்னேற்றம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.